நம்ம ரெண்டு பேர்ல யார் ராம யார் கிருஷ்ண பொண்டாட்டியே காணோம். ஐயோ என் பொண்டாட்டிய காணுவே. சுண்டி விட்டா ரத்தம் வரக்கூடிய சூப்பர் பிகர் என் பொண்டாட்டி. அப்பேற்பட்ட கைப்படாத கமலாவை எவனோ ஒருத்த கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டா. ஒரு வழி பண்றேன்டா. என்ன சித்து, சும்மா பார்க்க வந்தேன். ஆமா, அந்த லவ் லெட்டர் எழுதி கண்டுபிடிச்சுடுவாங்களா? சந்தேகம் தான். சீக்கிரம் கண்டுபிடிச்சு தொலைஞ்சா பரவாயில்ல. செம்ம திரி தின்றானுங்கப்பா. ஆமா, இவனுங்களுக்கு ஆக்கி போட்டு ஆக்கி போட்டு என் உயிரே போகுது. எனக்கு வர வெறிக்கு அப்படியே சாப்பாட்டுல பேதி மருந்து கலந்துடலாமான்னு தோணுது. ஆ வேண்டா, அது தப்பு. இதுதான் இவங்க சாப்பிட்ற கடைசி தீனியா இருக்கும். உங்க வாய்முகத்தம் அப்படியே பண்ணிக்கட்டும். குழம்ப நல்லா கலக்கி விடுங்க. பேசுறானே.
பின்னாடி போற மாதிரி இருக்கடா, என்னால முடியலடா. கத்தா, அவனுங்க கையில மாட்டின ஒரு எலும்பு கூட மிஞ்சாது, அவ்வளவுதான். நீ என்ன காப்பாத்திக்கிறக்கு எனக்கு தெரியும், நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற சொல்லு. அப்புறமா சொல்றேனே. ஹேய், இப்பவே சொல்லு. சொன்னா கேளுடா. ஹேய், இதான் தாய் மாமா வீடு, நான் நடராத்திரியிலையும் கூட இங்க வருவேன், நீ எதுக்கு இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கற அத எனக்கு தெரிஞ்சாகணும். கதையில விளக்கமா சொல்றேன். முடியாது, இப்பவே சொல்லு. உன்னை காப்பாத்தணுமா வேணாமா? இந்த புருசு காப்பாத்திக்கிறக்கு இந்த புருசுக்கு தெரியும், நீ யாரா என்ன காப்பாத்த? சரி, அப்ப நீயே உன்னை காப்பாத்திக்க. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் புண்ணு பின்னாடி சுத்துறனே? உன் தோலை உரிச்சு ஆந்திர மிளகா தூளை தூய் உப்பு கண்டம் போடுறா. பொண்ணு பின்னாடியா சுத்துறனே? என் பொண்ணு பின்னாடி சுத்தன காலம் உடைக்கிறடா, உடைக்கிறடா. மந்திரவாதி வம்சத்தை அழிக்கிறடா. ஏண்டா, மொத அடி நான் அடிக்கலாம் நினைச்ச மிஸ் ஆகி போச்சு. என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச காலை உடைக்கிறடா, உடைக்கிறடா. இனி நீ வரவே கூடாது. மரத்துல கட்டி வச்சு உரிக்கிறாங்கப்பா. மகனே, தங்கமே, புருஷு என் தங்கமே, என் புள்ளை இப்படி கட்டி வச்சு உனக்கு சந்தேகமா இருந்தா வாங்கி ரசிச்சு படிச்சு பாடுற லைட். இந்த உருளை கட்ட உடம்புக்கு என் பொண்ணு லவ் லெட்டர் எழுதுறாங்கிறது நிஜம்னா இதே இடத்துல நாக்க புடிக்கிட்டு சாவறேன்டா. ஏ தங்க மகனே, புருஷோத்தமா, அவன் பொண்ணு எடுத்த லவ் லெட்டர் எடுத்து குடுறா. பூலப்பா, பூலப்பா, கையை தான் கட்டி போட்டுருக்காங்களே, கால் எடுத்து கொடுப்பாங்க பாரு மம்மி. டேய், அவன் அவுத்து விடுறா. ஏ கருமுட்டி, சீக்கிரம் கழுறா. பாத்துறா அம்மா. இது கலர் பென்சில் எழுதியிருக்கா, சுவாரஸ்யமா இருக்கு, படிச்சு பாரு. இன்னும் ரெண்டு வீட்டுல வச்சிருக்கேன். திவ்யா, இவனுக்கு நீ லவ் லெட்டர் கொடுத்தியா? இல்ல. கண்ணா, கண்ணா மானே, இந்த லெட்டர் நீ எழுதினியா? இல்ல. இது கண்ணா, இந்த பரதேசி உனக்கு பிடிக்கும்? இந்த ஈன போய் மந்திரவாதி குடும்பத்தை உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஐயோ ஐயோ ஐயோ, இருங்க இருங்க, போ போ. இத இத சொன்னது கேட்டீங்கல்ல, இனிமேல் இத சாக்கு வச்சுக்கிட்டு எவனாவது இங்க வந்தீங்க, எல்லாரும் இவன மாதிரி தான் போகணும். ஓடி போடுங்க, வாங்கடா. அந்த பொண்ணு உனக்கு தாண்டா, எந்த கொம்பத்தை எடுத்தாலும் சரிடா, அந்த பொண்ணு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. கேட்க வேண்டியது கேட்காம நான் வரமாட்டேன். இத பாருங்க ராஜா, அதெல்லாம் நமக்கு நேரம் வரும்போது கேட்டுக்கலாம். இப்ப வந்திருக்கண்ணா, இதுல நீ தலையிடாத. இப்பவே இந்த நிமிஷமே நான் கேட்க வேண்டியது கேட்டாகணும். இல்ல, என்னடா கேட்கணும் உனக்கு? என் சரட்டையும் பேண்டையும் திருப்பித்தா. கயிறு எங்களுக்கு தாக்கும். பாப்பா போலாம். சரிடா மாமனே.
மாயாவிதான் லெட்டர் குத்தான்னு பூபதைய சொல்றாரு. இல்ல அந்த பொண்ணுதான் லெட்டர் குத்துதுன்னு மந்திரவாதி சொல்றான். மாயாவியும் லெட்டர் குடுக்கல, அந்த பொண்ணும் லெட்டர் குடுக்கல, ஆனா லெட்டர் எப்படி வந்துச்சு கண்டுபிடிக்கதா? நமக்கு கறியும் சோறும் போட்டு சம்பளம் கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்காரு. சிபிசிஐடி பெருசா கண்டுபிடிச்சு. மச்சான் டேய் சும்மா இருங்கடா, உள்ள எவனோ கடந்து நம்மள குழப்பறான். இன்னும் நம்ம உசாரா இருக்கணும். கரெக்ட் மச்சான். நம்ம பையன் உயிருக்கு உயிரா தீபியாவை காதலிச்சா. அத்தனை பேர் முன்னாடி அவனை பிடிக்காதன்னு அவ சொன்னப்ப என் பையன் மனசு சுக்கு நூறா உடஞ்சு செதர்னத நான் பாத்தங்க. அப்படியா? மனசு சுக்கு நூறா உடஞ்சு செதர்னது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. சே மிஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டுதான். அவன் வேதனை அவனுக்கு இல்ல தெரியும். நான் ஒரு சூப்பர் மந்திர கைவசம் வச்சிருக்கேன்டி, அதை யூஸ் பண்ணனு வச்சுக்க. அவனே வசிப்பட்டு நம்ம மவனை சுத்தி சுத்தி வருவான். என்ன மந்திரம்? ஓம் தில்லேகே மைத்ரேகே காம ரூபிணி சுவாஹா. இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை லட்சந்திரம் ஜபிச்சு சித்தி வரவழைச்சு கிழக்கு ஹோமம் பண்ணி வச்சிருக்கிற மோகினி பத்மத்தை உடம்பு பூரா பூசிட்டு யாருக்குன்னு படாம ஆசைப்பட்ட பொண்ணு முன்னாடி போய் நின்னா அடுத்த நிமிஷமே அவ சரண்டர். ஏங்க இது நம்ம புருஷன் செய்ய வச்சா என்ன? அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அவன் நிர்வாணமா போகணும். என்னவானம் நிர்வாணம்? உடம்புல ஒட்டு துணி இல்லாம அவ விரும்பின திவ்யா முன்னாடி போய் நின்னா அவளை காம மோகம் அப்படியே ஆக்கி படைக்கும். அப்புறம் இவன் பின்னாடியே அவ அலைய ஆரம்பிச்சிருவான். நீ வெக்கப்படுற. இல்ல இது என்ன வசியம் பண்ண நீங்க செஞ்ச மந்திர மாதிரி இல்ல இருக்கு. கண்டுபிடிச்சிட்டிய கைலி. அதேதான் எப்படி வேலை செஞ்சதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கு இல்ல? ஓம் தில்லையே மைத்திரியே காமரூபணி சுவாகா. 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 அப்பா காலையில திவ்யா கோயிலுக்கு வரும்போது காட்டி வசியம் பண்ணிடலான்னு மரத்து மேல ஏறி உட்கார்ந்த. நல்லா தூங்கிட்டப்பா. போடா மடப்பயல, இவனை வச்சு ஒரு காரியம் பண்ண முடியாதுரி. டேய் உன் வயசுல எவ்வளவு கச்சிதமா காரியத்தை முடிச்சன்னு உங்க அம்மாட்ட கேட்டு பாருவாங்க. இந்த நேரத்துல என்ன பேசணும்? அப்பா உன் மந்திரத்துக்கு நல்ல சக்தி இருக்குதுப்பா, எத்தனை பேர் வசியப்பட்டு நிக்கிறாங்க பாரு. சரிதான், இறங்கி வாடா. அப்பா இங்க ஒண்ணுமே காணப்பா. ஒண்ணுமே காணுமா? ஐயோ போகலாம். சூப்பர் கேட்ச் பா. திவ்யாவை கல்யாணம் பண்ணோன்னு நிர்வாணமா ஒருத்தன் ஊருக்குள்ள தெரிய ஆரம்பிச்சான். இந்த அசிங்கம் எல்லாம் என் பொண்ணுக்கு தான். உங்களுக்கு என்ன வெட்டு குத்து அடியாளன்னு இருந்தா போதும். என் கண்ணு மூடுறதுக்குள்ள என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ற வழிய பாருங்க. லக்ஷ்மி ஏற்கனவே ஒரு நல்ல இடம் பாத்திருக்கேன்னு சொன்னேன், அதெல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ராஜமங்கலம் புது பணக்காரன் தங்கராஜா தெரியும் இல்லையா? அவனோட ஒரே பையன் ராஜேந்திரன் தான் மாப்பிள்ள.